அதற்குள்ளான ஒவ்வொரு நபர்களும் குழுக்குழுவாக இயங்கி எதிர்த்தாக்குதல் கண்டிப்பாக நடத்தியே ஆக வேண்டும் என்ற சித்தாந்தத்தை உடைய சகோதரர்களும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய பல்வேறு வரலாறுகளை அதிசயங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்றால், பேரிச்சம்பள கீற்றினால் செய்யப்பட்ட பாய்கள், அந்த பாய்களிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை படுக்க வைத்து சுருட்டுவார்களாம் பாவிகள். பேரிச்சம்பள நாரால் செய்யப்பட்ட பாயில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை படுக்க வைத்து அதில் அவர்களை சுற்றி ஒரு பக்கம் அடைத்து இன்னொரு பக்கம் புகை போடுவார்களாம். மூச்சு திணறி அகர் அகர், அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை யாருமில்லை என்று அந்த மக்கள் சொல்லும் பொழுது புகைகளை அதிகமாக்கி மூச்சு திணற வைக்கின்ற அளவுக்கு கொடுமைகள் செய்கிற காலம் அந்த காலம். அது மட்டுமல்ல, சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர், அவரை தினந்தோறும் அவருடைய இல்லத்திலிருந்து வெளியே இழுத்து தினந்தோறும் அடித்து அடித்து தினந்தோறும் அவரை மயக்க முறை செய்வார்களாம் பாவிகள். இன்னும் அவர்களுடைய கொடுமைகளை சொல்ல வேண்டுமானால், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், அப்லஹ இப்னு அபு உஹைரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர் இந்த மார்க்கத்தை ஏற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவருடைய கால்களையும் கைகளையும் சங்கிலியால் கட்டி காலை பொழுது சூரிய உதயத்திற்கு பிறகு நன்றாக சூரியன் பளிச்சிட்டு பாலைவனத்து பெருவீதியில் கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நேரத்தில் கால்களையும் உடல் முளைக்க சங்கிலியாலும் கட்டி அந்த பாலைவனத்து பெருவீதியில் கொண்டு வந்து படுக்க வைப்பார்களாம். நகராமல் இருப்பதற்கு நெஞ்சிலே பாறாங்கல்லை வைத்து கழுத்தை காலால் அமர்த்தி லாத்து உஸாவை வணங்கு, லாத்து உஸாவை வணங்கு என்று மிகப்பெரிய கொடுமைகளை செய்வார்களாம். ஒரு சில நேரங்களில் அவர் மயக்கம் வரும் பொழுது அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு அடித்து துன்புறுத்தி, அவர் மயக்கமுற்ற நிலையில் அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி குறைசிகள் எல்லாம் திரும்ப செல்லுவார்களாம். அந்த அளவுக்கு கொடுமைகள். ஒரு அடிமை பெண் ஜின்னீரா என்று சொல்லப்படுகிற ரோம் நாட்டு ஒரு அடிமை பெண், இந்த பெண் ஒரு கோத்திரத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் மகனுக்கு அடிமையாக இருந்த ஒரே காரணத்தினால், இந்த அம்மா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அடித்து கொடுமை செய்து இந்த அம்மா அவர்களுடைய பார்வையே போய்விட்டது என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. மேலும் அமீர் இப்னு புஹைரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி தினந்தோறும் அவரை எந்த அளவுக்கு அடிப்பார்கள் என்றால் அவருக்கு பைத்தியம் ஏற்படும் அளவுக்கு அவரை அடித்து கொடுமை செய்தார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னதான் முஹம்மது நபி அவர்கள் மார்க்கத்தை சொல்கிறார் என்று கேட்டறிந்து வீட்டிலே இருந்து வெளியே விடாமல் மிகப்பெரிய செல்வந்தராக காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, இரவிலே ஒரு ஆடை, நினைத்த நேரமெல்லாம் நினைத்த உணவுகளை உண்டு மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய வீட்டிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர் முஸ்அப் ரலியல்லாஹன் அவர்கள். வீட்டிலே இருந்து யாரும் அவரை வெளியே கூட அனுப்ப மாட்டார்கள், அந்த அளவுக்கு பாசத்தோடு வளர்க்கப்பட்டவர். அவருக்கு செய்தி கிடைக்கின்றது, மக்காவில் முஹம்மது என்று சொல்லப்படுகிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை, மறுமை வெற்றிக்குரிய ஒரு வழியை, அல்லாஹ்வினுடைய தீனை, நன்மையான நல்ல நல்ல அரிய பல காரியங்களை, சிலை வழிபாட்டுக்கு எதிராக ஏகத்துவத்தை போதிக்கிறார் என்ற செய்தி முஸ்அபுக்கு கிடைத்தது. எப்படியாயினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாக வேண்டும் என்று பார்த்துவிட்டு இல்லம் திரும்பும் பொழுது குடும்பத்தார்கள் எல்லாம் பிடித்தார்கள். முஹம்மதை சந்தித்து வந்ததை தெரிந்தவுடனே சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கினார்கள். வீட்டிலே விளங்கிட்டு அவரை உணவு மட்டுமே கொடுத்து வீட்டில் விளங்கிட்டு அவரை பாதுகாத்தார்கள். இருந்தும் அவரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆவலின் காரணத்தினால் யாருக்கும் தெரியாமல் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு
உடுத்த ஆடையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். அவரோடு இருந்தார். தாய் அழைத்தும் செல்லவில்லை, தந்தை அழைத்தும் செல்லவில்லை, கோத்திரத்தார்கள் சமரச முயற்சி செய்தார்கள், அப்பொழுதும் செல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் பட்டினி கிடந்தார்களோ அந்த சபையில் இந்த முஸ்அபு இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் மக்களால் அடித்து உரைத்து துன்புறுத்தப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இவரும் அடி வாங்குகிற சபையிலே இருந்தார். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டு வெளியிடங்களில் படுத்தார்களோ அவர்களோடு சேர்ந்து படுப்பார்கள் நபிகள் முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரே ஆடையோடு, எந்த அளவுக்கு என்றால் வீட்டிலிருந்து முற்றிலும் அவர் துரத்தப்பட்ட காரணத்தினால் பசியும் பட்டினியுமாக தன்னுடைய வாழ்வை கழித்த முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி கட்டத்தில் உஹுதுப்போர் நடந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போன எல்லா மனிதர்களையும் பார்வையிடும் பொழுது இந்த முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஹுதுப்போரிலே கொல்லப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இந்த முஸ்அபுக்கு ஒரு தனி சரித்திரம் உண்டு. அல்லாஹ்வுடைய அடியார்களே தொடர்ந்து பல வகுப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். மதீனாவில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னதாகவே அஸ்அத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழரோடு சேர்ந்து மதீனாவில் வீடு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று, கோத்திர தலைவர்களை சந்தித்து, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு தாயியாக திகழ்ந்தவர் முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹுதுப் போரில் கொல்லப்பட்ட நேரத்தில் கபர் இடுவதற்கு ஆடை என்று முஸ்அப் வைத்திருக்கிறாரா என்று பார்க்கிற பொழுது முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய ஒரு ஆடையை வைத்திருந்தார். தலை போர்த்தினால் கால் தெரிகிறது, காலை போர்த்தினால் தலை தெரிகிறது, அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஆடை. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், செல்வ சீமாட்டிக்கு மகனாக பிறந்த முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார், அனாதையாக்கப்பட்டார். அவர் அனாதையானாலும் அவருக்கு தாய் ஒன்றல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் எல்லாம் அவருக்கு தாயாக மாறினார்கள். அவருக்கு குடும்பம் இல்லாவிட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினராக மாறினார்கள். அவரை அரவணைக்க ஆள் இல்லாவிட்டாலும் அபுபக்கர் இருந்தார், உமர் அவர்கள் இருந்தார், உஸ்மான் அவர்கள் இருந்தார், ஹம்சா அவர்கள் இருந்தார், எல்லா சஹாபாக்களும் தனது குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனாக பாவித்து மிகப்பெரிய பாசத்தை செலுத்தி வளர்த்தினார்கள் முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இப்படி உஹதுப் போரில் கொல்லப்பட்ட இந்த முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புற்பூண்டுகளை மீதமுள்ள இடத்தில் அவர் உடம்பு தெரியாத அளவுக்கு அடக்கி அவருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பிரார்த்தனை செய்தார். அப்படிப்பட்ட முஸ்அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற மக்களுக்கு துன்பங்களை கொடுத்தார்கள் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், மக்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு உடையவர், அதிகமான அடிமைகளை ஆரம்ப காலகட்டத்திலேயே மனிதன் மனிதனை அடிமையாக்கி ஒரு பழுதுக்கும் சுமையாக அவர்களுக்கு எந்த வகையான உரிமைகளையும் கொடுக்காமல் ஒரு அற்ப உயிரற்ற பொருளை போல நடத்தப்படுவதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையாகவே வெறுத்து வந்த ஒரு சுபாவம் அவருக்கு இருந்தது. நிறைய அடிமைகளை வாங்கி உரிமை விடுவார். இதனால் மக்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு செல்வாக்கு இருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. மக்கள் மீது மிகவும் மதிக்கலானார்கள். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஒரு கட்டத்தில் உத்துபா என்று சொல்லப்படுகிறவன் என்ன செய்தான், நேரடியாக வந்து கடுமையாக தாக்கி மயக்கமுறும் அளவுக்கு அவரை மயக்கமுறச் செய்து வயிற்றுப் பகுதியில் மேல் ஏறி நின்று வயிற்றை கடுமையாக தாக்கி முகத்தை எல்லாம் கோரப்படுத்தி ரத்தம் சிந்துகிற அளவுக்கு ஒரு முறை கடுமையாக தாக்குகிறான். உடனே அவருடைய தைம் கிளையைச் சார்ந்த எல்லோரும் ஓடி வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு துணியால் போர்த்தி வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள். துணியால் போர்த்துவதை பார்த்த மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இறந்து போய்விட்டார் என்ற ஒரு வதந்தியை கிளப்பினார்கள். வீட்டுக்கு சென்றார். அவருக்கு போதிய மருத்துவ உபகாரம் செய்யப்பட்டது. கண் விழித்தார். தாய் தனக்கு அருகிலே உணவோடு நின்று கொண்டு உணவு உண்ணுமாறு தூண்டிக் கொண்டிருந்தால்
தாயினுடைய பெயர் உம்முல் ஹை.